வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். தேங்காய்பால் முட்டை குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிடவும் சரி, தோசை சப்பாத்திக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். அடிகனமான எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க, கடலெண்ணெய். இப்போ வந்து வேக வச்ச முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 6-8 முட்டை எடுத்துக்கலாம். இப்போ செய்ய போகிற அந்த குவான்டிட்டி ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்கும். ஸோ முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு நம்ம ஒரு கத்தி வச்சு முட்டையில் அங்கங்கே ஒரு 4-3 இடத்துல அப்படி கீறல் போட்டுக்குவோம். ஸோ அந்த மாதிரி கீறி விட்டுட்டு குழம்புலையோ கிரேவிலையோ நம்ம போட்டோம்னா அந்த கிரேவியோட ஃப்ளேவர் வந்து முட்டையில் நல்லா இறங்கும். ஸோ இந்த மாதிரி நான் கீறல் போட்டுக்கிறேன். எல்லா முட்டையிலையும் இதே மாதிரி போட்டுடுவோம். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு. ஸோ இதுதான் தாளிக்க போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம், 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துப்போம். வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோடனே கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், மிதமான தீயில் வச்சுட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்கலாம். இப்போ இதில் நம்மளுடைய செந்தூர் மசாலாலேருந்து 1/2 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள். எப்பயுமே தூள் சேர்க்கும் போது ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். மசாலாலாம் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு வதக்கி விட்டுடுங்க. ரொம்ப உங்களுக்கு அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், லேசாக தெளித்து விட்டுக்குங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் நம்ம செந்தூர் மசாலாலேருந்து முதல் தரமான பொருட்களை கொண்டு எந்த வித கலர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்காமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோம். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மளுடைய மசாலாஸ்க்கு நல்ல ஆதரவு எல்லோரும் கொடுத்துட்டு வரீங்க. உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 பழமான தக்காளி, என்ன தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். அது கூட வந்து பச்சை கொத்தமல்லி இருக்குல்லையே, அதோடய தண்டும் கொஞ்சம் இலையும் போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இது கூட கொஞ்சமாக 4 மிளகு கொஞ்சம் கசகசாவும் சேர்த்து வச்சு அரைச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். இப்போ பாருங்கள், நல்லா அது வதங்க வதங்க எண்ணெய் அப்படி ஓரமெல்லாம் பிரிஞ்சு வரும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னாலே மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இருந்தாலும் 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மரில் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். அப்போ அந்த பச்சை வாசலெல்லாம் நல்லா போயிடும் உங்களுக்கு. இது அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், 1/2 மூடி தேங்காயை துருவிட்டு, ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்லாம் தேவையில்லை, 150 ml, அதாவது 1 டம்ளர் அளவு ஒரே தேங்காய் பால் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அந்த தேங்காய் பாலை இப்போ நான் இதில் சேர்க்குறேன். எப்பயுமே தேங்காய் பால் சேர்த்தோன்னே கொஞ்சம் நேரம் கைவிடாமல் அப்படியே ஃப்ளேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கலந்து விடணும். மசாலா கூட அது ஃபாஸ்ட்டாக கலந்துடணும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா பால் திரிஞ்சு போகும் சம்டைம்ஸ். அதனால் நல்லா அப்படி 1 நிமிஷம் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஹை ஃப்ளேமில் கலந்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது அப்படியே எல்லாத்துக்கூடையும் நல்லா கலந்து வந்துடும். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் 1-5 நிமிஷம் மிதமான தீயில் மூடி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துடலாம்.
ஸோ முட்டை குழம்பு நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கும், ஏன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நல்ல கொதி வந்துருச்சு, சிம்மரில் வச்சுருக்கேன். அப்போ எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்குது மறுபடியும். இப்போ நம்ம வேக வச்சு கீறி விட்டு அந்த முட்டையை உள்ளே போட்டுடலாம். கூடவே நல்லா தாராளமாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டுட்டு மறுபடியும் இப்போ 5 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ என்ன பண்ணால் அந்த குழம்புல வந்து அந்த முட்டையில் குழம்போட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்கும், குழம்புல முட்டையோட அந்த டேஸ்ட்டும் வந்திருக்கும். அவ்வளோதான், ஆக்சுவலி குழம்பு இப்போ ரெடி. இருந்தாலும் ஃபுல்லாக சிம்மரில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி வைக்க போகிறேன். அதோடு அவ்வளோதான், அருமையான தேங்காய்பால் முட்டை குழம்பு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆப்பமுக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் வீட்டில் வந்து இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும், காலையில் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறது. அதனாலே நான் வந்து குழம்பு ரெசிபீஸ் கொஞ்சம் அதிகமாகவே நிறைய பேரை தான் கேட்குறாங்க. இன்னைக்கு நாளைக்கு இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, அவ்வளோதான், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய குழம்பு ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த குழம்பு, இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலாலையும் நீங்கள் செய்யலாம், நம்மளுடைய மசாலாஸையும் வாங்கி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம மசாலாஸோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.